ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு இப்பொழுது நான் போக இருக்கக்கூடிய ஊருக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அண்ணன் ஒருத்தர் வழக்கறிஞராக இருந்தார். அப்போ ரிப்போர்ட்டராக இருந்தார். டேய், நம்ம மாவட்டத்தில் வந்து பார்த்தோன்னா மரம் வந்து கல்லாக இருக்குதுடா, அதை போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு சொன்னார். நானும் போனேன் ஆர்வமாக. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா அங்கே தாங்க போய்கிட்டு இருக்கிறோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் கல்மர பூங்கா அப்படிங்கிற ஒரு அதிசயம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க, தொடர்ச்சியாக பயணிக்கலாம். ஏன்னா வந்து உண்மையாகவே இதெல்லாம் அதிசயத்தினும் அதிசயம். வாங்க பயணிக்கலாம். நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடது பக்கம் உள்ளது தான் கல்மர பூங்கா. இந்தாண்ட வந்து அருங்காட்சியகம் வச்சுருக்குறாங்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா தான். உண்மையாகவே அவ்வளோ இயற்கை எழில் நிறைந்த ஒரு உட்காட்டு ஏரியில் வந்து நம்ம பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பராமரிப்பில் இந்த பூங்கா சிறப்பாக அமைந்துள்ளது என்பது தான் பெருமை. உண்மையாகவே நீங்களும் வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்கள். வணக்கம் அன்பிணைஞ்சங்களே, இது உங்கள் வாழ்க்கை ஒரு பயணம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் கிராமத்தில் அமைந்துள்ள கல்மர சுற்றுலா பூங்காவிற்கு தான் வந்திருக்கிறோம். இதை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். வாங்க, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து கல்மரம். ரொம்ப பழமையான இது கல் இல்லை, மரம் தான் வந்து பல 100 ஆண்டுகளுக்கு பல 100,000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து இறுகி கல் மரமாக இருக்குது, கல்லாக இருக்குது. பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு பெரிய மரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம் வீந்துட்டாங்க, எவ்வளோ பெரிய மரம் இது. அடி இது, இது மேல் பகுதி. இதெல்லாம் பாருங்க பாருங்க, எல்லாமே கல் மரம் தான். பாதுகாப்பாக வந்து வலையெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அன்றைய காலத்தில் 12 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் பெரம்பலூர் பகுதி வந்து கடற்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து இப்போ இருக்கிற சாத்தனூருக்கு கிழக்கே உள்ள 100 கிலோமீட்டர் தொலைவு வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் தான் இருந்தது. அதனால் வந்து அப்போ பல்வேறு படிமங்கள் உயிரினங்கள் புதைந்து இப்படி மரம் கல் மரமாக இருக்கு. இங்கே பாருங்கள், இதுவும் வந்து மரம்தாங்க, ஆனால் கல் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக மரம் தான், அப்படியே வச்சா ஜில்லுன்னு இருக்குது. பார்த்திங்கன்னா 2 கோடி ஆண்டுகளுக்கு பழமையான கல் மரம். திருவக்கரை விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து இங்கே வந்து எடுத்துக்கிட்டு வரப்பட்டது. ஏன் அப்படின்னா இங்கே தான் வந்து அதிகமாக வந்து கல்மரங்கள் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் கிடச்சிருக்குது. அதாவது இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் வந்து அன்றைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வந்து 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே இருந்தது. அப்போ வந்து இதெல்லாம் வந்து கடலுக்கும் அருகே உள்ள கிராமமாக இந்த சாத்தனூர் கல்மரம்லாம் வந்து சாத்தனூர் கிராமம் இருந்திருக்குது. ஏன்னா அரியலூர் மாவட்டம் முழுக்க வந்து கடலால் சூழப்பட்ட பகுதி. அதை ஒட்டி உள்ள அனைத்து பகுதிகளிலுமே பார்த்திங்கன்னா கடல் சார்ந்து உயிரினங்கள் எல்லாமே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்குது. பாருங்கள் அது எவ்வளோ, இது பார்க்குறதுக்கு உண்மையாகவே மரம் தான், ஆனால் கல் தான். இதை வந்து உடைக்கவோ மற்ற இது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா தொடக்கூட அனுமதி இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாருங்கள். பாருங்கள் மக்களே எவ்வளோ பெருசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் ஆராய்ச்சி துறையில் வந்திருக்குது, சாத்தனூர் குடிகாடு. இந்த சாத்தனூருக்கு அருகே உள்ள சாத்தனூர் குடிகாடு கிராமத்திலேருந்து எடுக்கப்பட்ட கல்மரம் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடல்லிருந்து கிடைத்த அந்த நட்சத்திர மீன்கள், இந்த நத்தைகள், இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் நத்தை, அதுக்கப்புறம் வந்து முட்டைகள், இப்படி பல்வேறு வகை உயிரினங்களுடைய அந்த படிமங்கள் புதைப்படிமங்களில் வந்து சேகரித்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் நாங்கள் அன்றைக்கி வந்ததுக்கு அங்கே உள்ள ஒரு ரிஜிஸ்டர் நோட்டில் கையெழுத்து போட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு கிளம்பி வந்தோம்.
எவ்வளோ எழில் மிகுந்த ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. இரு பக்கமும் பார்த்திங்கன்னா மழை நீர் வந்து அந்த கல் மரத்தை பாதிக்காத அளவுக்கு கால்வாய் வீடு கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அருங்காட்சியகம், முக்கியமாக குழந்தைகளுடைய அருங்காட்சியகத்துக்கு தான் போனோம். இந்த கல்மரம் பூங்கா எப்படி உருவானது, அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா மாசி கிரீட்டன் அவர்களால் இந்த கல்மரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், இவர் தான் வந்து கிருஷ்ணன் கிரீட்டனன், அதுவும் 1970 வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாருங்கள் அன்றைய புகைப்படம் எப்படி இருந்தது பாருங்கள், அந்த ஏரிக்கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய என்னடான்னா அது கல்லுன்னே நினச்சிக்கிட்டாராங்க ஆக ஆரம்பத்தில். இந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ளார பார்த்திங்கன்னா சிறுவர் விளையாடக்கூடிய அந்த பார்க் இருக்குது, கார்டன் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள், அந்த நட்சத்திர மீன், அந்த நத்தையெல்லாம் பாருங்கள், அந்த படிமங்கள், புதை படிமங்கள், அந்த பூங்காவிலே நட்டு வச்சுருக்குறாங்க அந்த கல் மரத்தெல்லாம். உண்மையாகவே நாங்கள் அப்புறம் அதை பார்த்துட்டு உள்ளார போனோம். உள்ளார போக்குள்ள வரிசையாக வந்து அந்த கல்களை எல்லாம் கல் மரத்தை எல்லாம் வந்து நட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த புதை படிவங்கள் அந்த கடல் பகுதியில் இருந்த இந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட கடல் வாழ் உயிரினங்களுடைய அந்த முட்டைகள், அந்த உயிரினங்களுடைய புதை படிவங்களை வந்து அதுவுமே கல்லாயிருச்சு. பாருங்கள், இது எல்லாமே உயிரினங்கள் தான். இந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து பல கோடி ஆண்டுகள் இறுகி கற்களாக மாறிவிட்டது. அதை தான் வந்து வச்சுருக்குறாங்க அருங்காட்சியகத்தில். வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து சிறுவாச்சூரில் இடது பக்கம் வந்தீங்கன்னா சாத்தனூர், அங்கே பாருங்கள் நத்தைகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நத்தை ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, அது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். கடற்பாசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பல உயிரினங்கள்லாம் வந்து இருக்குது. இது எல்லாமே அந்த உயிர் நத்தை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு உயிரினமும் இருக்குது பாருங்கள், அங்கே பாருங்கள், இதெல்லாம் பெரிய நத்தங்க எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் போன அப்போ கூட, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ கூட இந்த மாதிரி இல்லை. இப்போ தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாகவே நம்ம பெரம்பலூர் மாவட்டத்திற்கு அருகே உள்ள சாத்தனூர் கிராமத்தில் இதை வந்து பாதுகாத்து சிறப்பிச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நட்சத்திர மீன். இது எல்லாமே நட்சத்திர மீனும் அதிகமாக இருக்குது. அங்கே போனீங்கனாவே உங்களுக்கு தெரியும். உண்மையாகவே எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்களும் கிளம்பிட்டோம். நன்றி.